அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷனலை தேர்வு முடிக்காக தான் வந்து அனைவருமே அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு வந்து ரிசல்ட் வந்து சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ இன்றைக்கி கூட நியூஸ் பேப்பரில் காலையில் பார்த்தீங்கன்னா தினமலர் நியூஸ் பேப்பரில் வந்து வந்திருக்கு. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு குடியவர்கள் அப்டேட் ஆகும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதனால் வந்து நம்மளுக்கு வந்து 1 வீக் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து 10 மணிக்கு மேலே வந்து ரிசல்ட் வந்து சில மாவட்டத்தில் வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க, ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேஷன் கடைக்காக விண்ணப்பித்திருக்கிற எல்லாருமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை வந்து அனைவரையும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து குடியிருப்பு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படி வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் வந்து அனைவருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 7 டேஸ் 10 டே பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ அந்த நிலைமையில் திடீர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10 மணி மேலே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் ரிசல்ட்டில் வந்து யாராருக்கெல்லாம் அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா, இந்த சிவகங்கை, திண்டுக்கல், நாமக்கல், திருவண்ணாமலை இவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் வெளியாகும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இவங்களுக்கு தான் கன்ஃபார்மாக இவங்களுக்கு தான் வெளியாகும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு குடியில் பார்த்திங்கன்னா அனைவரையும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து என்றைக்கும் சில மாவட்டத்துக்கு வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ ஆனால் உங்கள் மாவட்டத்துக்கும் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து இவங்க வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி ரேஷன் கடையில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே அந்த சேல்ஸ்மேன் பேக்கரில், ஸோ அவங்களுக்கு வந்து பதவி உரிமை வந்து கொடுத்துட்டு இருக்கதா ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படி வந்து தெரியல. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இதனால் தான் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி கன்ஃபார்மாக சில மாவட்டத்தில் அப்டேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்தளவு எல்லாருமே வந்து சில பேருக்கு வந்து டவுட் இருக்குல்ல, இதில் வந்து நேர்மையாக மொழி தான் எடுக்கிறாங்களா அப்படி வந்து சில பேருக்கு டவுட்டும் இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து ரிசல்ட் எப்போ வரும் சொல்லுங்கள் ப்ரோ அப்படி வந்து எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு கூடியவர்கள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் தேதிக்குள்ள சில மாவட்டத்தில் வந்து அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு இது வரைக்கும் ஒரு 14 மாவட்டத்தில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ வந்து இன்னொரு மாவட்டத்தில் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு, ஸோ இது இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அடுத்த மந்த் பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது, இருந்தாலும் நம்மளால் சொல்ல முடியுது இல்லையா. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் குடியில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டுக்குள்ளே ஒரு 3-4 மாதத்தில் அதுக்குள்ளே அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஆனால் இன்றைக்கும் சில மாவட்டத்தில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க, வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் லிங்க் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.